சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இனி டிராயிங் எதுவுமே பார்க்க போறது இல்ல. நேத்தி மாதிரி ரொம்ப எதுவும் வித்தியாசமாவும் நான் பண்ண போறது இல்ல. இந்த வீடியோ வந்து முக்கியமா என்னோட ஜூனியர்ஸ்க்கு ஒரு சீனியரா என்னோட அட்வைஸ். அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல எக்ஸாம் வரப்போகுது. 1st வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கும்பகோணத்துல உள்ள காலேஜ்ல வைக்க போறாங்க. அதே மாதிரி 6th அதான் நெக்ஸ்ட், அதாவது வர 6th வந்து அதே மாதிரி சென்னை காலேஜ்ல உள்ள காலேஜ்ல வந்து என்ட்ரன்ஸ் வந்து எக்ஸாம் வைக்க போறாங்க. அதனால ஒரு சீனியரா என்னோட அட்வைஸ் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாம் ரொம்ப டஃபா தான் இந்த வாட்டி இருக்குது. அதுவும் இல்லாம வீடியோல நான் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், 3 hours நான் சொல்லியிருந்தேன் டைமிங். இப்ப வந்துட்டு 3 hours இல்ல, இப்ப அதையும் குறைச்சிட்டாங்க. 2 hours தான் வச்சிருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம். போர்ட்ரேட் எக்ஸாமும் 2 hours தான், வாட்டர் கலரும் 2 hours தான் வச்சிருக்காங்க. மத்த டீடைல் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் பத்தி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. அந்த வீடியோ என்னச்சுன்னா மேல ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்துடும், அதுல நீங்க போய் பாருங்க. எக்ஸாம் நீங்க பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஏன்னா டைமிங் வந்து அப்பதான் உங்களுக்கு டீட்டெயில் நிறைய கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. டிராயிங் நீங்க போர்ட்ரேட்டை பொறுத்த வரையும் ஃபுல் லைட் அண்ட் ஷேட் வந்து நல்லா டீட்டெயிலா காட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30 minutes வந்து நீங்க ஸ்கெச் பண்ணி முடிச்சிருங்க. ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுங்க ஸ்கெச் பண்ணும்போது. ரொம்ப டார்க்கா யாரும் ஸ்கெச் பண்ண வேணாம். நீங்க ஸ்கெச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கேரக்டர் வந்திருக்குதான்னு பாருங்க. கேரக்டர் வரலன்னா அதுல வந்து நீங்க கரெக்ஷன் பார்த்து மாத்திருங்க. ஏன்னா நீங்க பேசிக் ஸ்கெட்ச்ல கேரக்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடிங் பண்ணும்போது இன்னும் நல்லா பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்கெட்ச்ல வந்து நல்ல டீட்டெயிலா நீங்க காமிச்சு கேரக்டர் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஷட்லர் பென்சிலோ இல்லைனா டார்க் பென்சில் யூஸ் பண்றது, மேல ஷேடிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரிச்சு நல்லா டீட்டெயிலா காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமா என்னன்னா போர்ட்ரேட் நீங்க பண்ணும்போது யாருமே இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டு வந்துடாதீங்க. டைம் ஆயிடுச்சுன்ட்டு 2 hours இருக்குதுன்னா 30 minutesல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கெச் பண்ணிருங்க. பாக்கி இருக்க 1.5 hours நீங்க 1.5 hours ஃபுல்லுமே ஷேடிங் நல்லா ஓரளவுக்கு டீட்டெயிலா கொடுங்க. பாக்கி இருக்க 15 minutes நல்லா இன்னும் அதிகமா டீட்டெயில் கொடுத்து முடிங்க. டிராயிங் பக்கத்துல வச்சு மட்டும் பாக்காதீங்க, டிராயிங் பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. அடிக்கடி நீங்க தள்ளி வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு தப்பு தெரியும். ஏன்னா என்ட்ரன்ஸ் சூஸ் பண்ணும்போது ஆளை எப்படி வந்து அவங்க மார்க் போடுவாங்கன்னா தள்ளி வச்சு பார்த்துதான் போர்ட்ரேட் மார்க் போடுவாங்க. பக்கத்துல போய் பார்த்து மார்க் போட மாட்டாங்க. எட்டி இருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு கேரக்டர் கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி லைட் அண்ட் ஷேட பிரிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்து அவங்க உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்திலேயே வச்சு வரைஞ்சது பக்கத்திலேயே வைக்காம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கீங்கன்ட்டு. ஷேடிங் வந்து நல்லா டீட்டெயிலா நீங்க காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து மார்க் அதிகம் வரும். நெக்ஸ்ட் என்னன்னா பாதியில வந்து கம்ப்ளீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிருந்தேன். இப்ப வந்து ஒரு போர்ட்ரேட்ட வந்து நீங்க வந்து இப்ப இது நான் ஒரு மாடல் காட்டுறேன். இந்த மாதிரி இது நான் A4ல பண்ணிருக்கேன். அங்க A2 size நீங்க பாப்பீங்க. A2 size பண்ற கீழே ஃபுல்லும் இந்த மாதிரி கார்னர் வரையும் வந்து கீழே நீங்க முடிச்சிருங்க. மேல கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருப்பீங்க. இந்த மாதிரி டிராயிங் பண்ணி கீழே வரையும் நீங்க முடிச்சிருங்க. யாரும் இன்கம்ப்ளீட்டா விட்டு வந்துடாதீங்க. இப்ப நீங்க ஷேடிங் நல்லா டீட்டெயிலா கொடுத்துட்டீங்க ரியலிஸ்டிக்கா, ஆனா ஃபுல்லு உங்களால கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மார்க் கம்மியாயிரும். இதே நீங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க ஆனா ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா மார்க் வந்து முன்ன பின்ன வேரி ஆயிருவாங்க ரேங்க் வித்தியாசத்துல. இது வந்து போர்ட்ரேட்டுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. இன்னொன்னு வாட்டர் கலர் பொறுத்தவரையும் அதுக்கும் 2 hours தான் டைம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 1 hour வந்து அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பிக்கிற அந்த 10 நிமிஷத்துல நீங்க வந்து ஸ்கெச் பண்ணி முடிச்சிருங்க. இதுவும் லைட்டா நீங்க ஸ்கெச் பண்ணுங்க. இதே கொஞ்சம் பெரிய நிறைய டீட்டெயிலா கொடுக்குற மாதிரி சப்ஜெக்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க நீங்க டீட்டெயில் கொடுத்து வரைகிறதுல. பென்சில் ஸ்கெச் பண்ணும்போது யாரும் டார்க்கா போனாலும் இதுக்கும் அதே ரூல்ஸ் தான். அதுக்கப்புறம் வாட்டர் கலர் பொறுத்தவரையும் லைட்ல இருந்து தான் டார்க் ஏத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெப்த் லைட்டா லைட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் டார்க் ஏத்துவீங்க. அந்த மாதிரி பண்ணுங்க, அப்பதான் வாட்டர் கலர் மீடியத்தா காட்டும். லைட்ல இருந்து டார்க் ஏத்துறதுல வாட்டர் கலர்ல முக்கியமா நிறைய பேர் பண்ற தப்பு வந்து டார்க் டெப்த் நம்ம டார்க்கா கொடுக்கும் போது வந்து தப்பா கொடுத்துருவாங்க. அந்த டெப்த் நீங்க டார்க் கொடுக்கும் போது மட்டும் நல்லா நீங்க கவனமா பாத்து கொடுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த டெப்த் கடைசியா கொடுக்குற அந்த டார்க் தான் நம்ம ஒர்க்கையும் நம்ம வந்து ரிலீஃப் பண்ணி காட்டுறது. லைட்ல இருந்து டார்க் ஏத்துற மாதிரி பாருங்க. வாட்டர் கலருக்கு வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. தியரி பேப்பர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது யாரும் கவலைப்பட்டு இருக்க வேணாம் அந்தது எப்படி நம்ம பண்ண போறோம்ட்டு. ஓரளவுக்கு நல்லா ஈஸியா தான் இருக்கும். ஃபுல்லும் நான் டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு வீடியோ இதுக்கு முந்தின அதாவது நான் இன்னொன்னு ஒரு வீடியோ அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் நிறைய டீட்டெயிலா சொல்லியிருந்தேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி என்ன எப்படிலாம் நீங்க வந்து உள்ள போய் உட்காந்து பண்ணணும்ட்டு. அந்த வீடியோ வந்து மேல ஐ ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுத போற உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கோச்சிங்ல உங்க கூட படிச்சிருக்கவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியட்டும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்னடா அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க தான் நல்லா கத்துக்க போறாங்கன்னு எதுவும் நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. கோச்சிங் போற சார் கூட நிறைய பேர் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும், இந்த மாதிரி எக்ஸாம்ல நீங்க போய் சொல்வீங்கன்ட்டு பொதுவா எல்லாருக்கும் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும் பொதுவா எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி சொல்றேன். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
எக்ஸாம் நல்லபடியா பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஜூனியரா மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.